ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 23வது லீக் போட்டியானது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 18.4 ஓவரில் 10 விக்கெட்ஸுக்கு 118 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க, குறைவான ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. ஆனால் அடுத்த களமிறங்கினா மும்பை இந்தியன்ஸ் அணியானது அடுத்தடுத்து வீரர்கள் வந்து அவுட் ஆனதுனால அணிக்கு தேவையான ரன்களையும் சேர்க்க முடியலை. இதனால 18.5 ஓவரில் 10 விக்கெட்ஸுக்கு வெறும் 87 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த மேட்சில் வந்து தோல்வியை தழுவியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், குர்னால் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் தான் அணிக்கு தேவையான ஓரளவு ரன்களை எடுத்து கொடுத்துருப்பாங்க. மற்ற யாருமே இந்த மேட்ச்சில் சரிவர விளையாடலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்லேயும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா 19 பாலில் 3 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆயிருப்பாங்க. இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியில் தோனிக்கு அப்புறம் ஒரு குட் ஃபினிஷர் அப்படின்னா அந்த ஹர்திக் பாண்டியா தான் அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை தோனிக்கு நிகராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் போன ஐபிஎல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சூப்பராக விளையாண்டுருப்பாங்க. ஆனால் இந்த ஐபிஎல் சீசனில் அவங்க பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அடிச்சும் விளையாடல, அதிக ரன்களையும் சேர்க்கலை. இந்த விஷயம் ஹர்திக் பாண்டியாவுக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த போட்டியிலேருந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோனிக்கு நிகராக எந்த ஒரு கிரிக்கெட் வீரருமே ஈடாகவே முடியாது. போட்டியில் ஒரு குட் ஃபினிஷர் அப்படின்னா அது நம்ம தோனியாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.